So yesterday we were studying on the power of the word of God. நேத்திக்கு நம்ம இறை வார்த்தையின் வல்லமையைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். Today we are going to study. இன்று நாம் கற்றுக்கொள்ள போவது என்னவென்றால், that even though I pray and I pray and I pray, but yet I do not see the answer to my prayer. நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கின்றேன், தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருக்கின்றேன். அவ்வாறு நான் ஜெபித்துக்கொண்டே இருந்தாலும் என்னுடைய ஜெபத்திற்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லையே. My troubles don't go away, they are still there to trouble me. என்னுடைய துன்பங்கள் என்னை விட்டு போகவில்லையே, அந்த துன்பங்கள் என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கின்றதே. And the first thing that comes to our mind when prayers don't get answered is my faith might be the problem. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கும்போது நாம் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. என்னுடைய விசுவாசம் சரியாக இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. So I have to grow my faith more and more. நான் என்னுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகம் அதிகமாக நான் வளர்த்து கொள்ள வேண்டும். So let us look into the Bible and God will teach us where is the problem. இப்போது நாம் இந்த விவிலியத்திலே இறை வார்த்தைக்குள்ளே செல்வோம். அப்போது ஆண்டவர் இயேசு நமக்கு எங்கே பிரச்சனை என்பதை பற்றி அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். Second Peter chapter 1 verse 1. Second Peter ரெண்டு பேதுரு chapter 1 verse 1 ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம். Simon Peter, a servant and an apostle of Jesus Christ, to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்பு உயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. Now this letter is written by Simon Peter. இந்த கடிதமானது பேதுருவால் சீமோன் பேதுருவால் எழுதப்பட்டது. Who actually lived with Jesus, he ate with Jesus, he walked with Jesus, he touched Jesus, he was with the physical Jesus in flesh and blood, he lived with him. இந்த சீமோன் பேதுரு என்பவர் ஆண்டவர் இயேசுவோடு அவர் வாழ்ந்தார், அவரோடு நடந்தார், அவரை கண்டார், அவரை தொட்டு உணர்ந்தார், அவரோடு அவர் தங்கினார், அவர் ஆண்டவர் இயேசுவோடு உடன் அவர் வாழ்ந்து வந்த ஒரு நபராவார். So a thought might come to your mind that if I was born during the time of Jesus, when Jesus was in flesh and blood, my faith would have been extremely strong, extremely high. நமக்கு இவ்வாறு ஒரு எண்ணம் தோன்றலாம். ஆண்டவர் இயேசு உடலோடும் இரத்தத்தோடும் ஒரு மனிதனாக இந்த உலகில் வாழ்ந்த காலத்தில் எனக்கும் வாழ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்றால் என்னுடைய விசுவாசமும் மிக அதிகமாக ஆழமாக உறுதியாக இருந்திருக்குமே என்று ஒரு எண்ணம் எழலாம். But I am living in a time when I have not even seen the physical Jesus in my life. ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் ஆண்டவர் இயேசுவை உடலோடும் இரத்தத்தோடும் ஒரு மனிதனாக உலவுவதை என்னால் காண இயலவில்லையே. But when you look at that scripture, verse 1, he says, I am writing this letter to those who have obtained the same like precious faith, just like we receive the faith, you have also received the same precious faith with us. இந்த கடிதத்தை சீமோன் பேதுரு எழுதும்போது இவ்வாறு அவர் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடையமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு நீங்களும் நாங்கள் எவ்வாறு கிறிஸ்துவினால் விளைந்த அந்த ஏற்புடைமையினால்
எங்களுக்கு கிடைத்த விலை உயர்ந்த அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி பெற்றுள்ளோமோ அதுபோல நீங்களும் அந்த நம்பிக்கையை பெற்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு நான் எழுதுகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். In other words, he is saying the faith that we received through Jesus and the faith that you received through Jesus, even though you did not see Jesus, is the same, because this faith does not come through our doing, but this faith is a gift from God. It is the nature of God. It is the righteousness of God. அவர் இவ்வாறு கூறுகின்றார், இத்தகைய ஒரு உயர்ந்த இந்த நம்பிக்கையானது நாங்கள் அவரோடு வாழ்ந்ததினால் கிடைத்தது என்பதல்ல, மாறாக எங்களுக்கு கிடைத்த அந்த விலையுயர்ந்த அந்த நம்பிக்கையானது அவரை காணாத உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடைத்துள்ளது. அவ்வாறு அது கிடைத்துள்ளது என்றால் அது கடவுளின் ஒரு கொடை, அருள். எனவே அந்த நம்பிக்கை கடவுளால், அந்த கிறிஸ்துவில் வந்த ஏற்புடைமையினால் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது என்று கூறுகின்றார். In other words, Peter is not saying our faith is high because we have seen the physical Jesus and your faith is low. He is saying no. Your faith and my faith has come from the same God and it is the same. பேதுரு இவ்வாறு கூறுகின்றார், நாங்கள் ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதனாக பார்த்ததினால், வாழ்ந்ததினால் கிடைத்த எங்களுடைய அந்த விசுவாசமானது மிக உயர்ந்தது அல்ல. உயர்ந்தது என்று நீங்கள் என்ன வேண்டாம், நாங்கள் அவரோடு வாழ்ந்ததினால் கிடைத்த அந்த விசுவாசம், நீங்களும் அதே விசுவாசத்தை அவரோடு வாழாவிட்டாலும் உங்களுக்கும் அந்த விசுவாசமானது கடவுளால் அருளப்பட்டிருக்கின்றது. விசுவாசம் கடவுள் அருளிய ஒன்றாகும். அது இரண்டும் ஒரே அளவுள்ள அதே விசுவாசம் என்று கூறுகின்றார். So when the Holy Spirit came into you, he did not come small Holy Spirit and big Holy Spirit. He came and dwelt in each one of us the same. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வரும்போது பெரிய பரிசுத்த ஆவியானவர், சின்ன பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் யாராக இருந்தாலும், எந்த காலகட்டத்தில் இருந்தாலும், அவர் ஒரே போல், ஒரே மாதிரி நம் எல்லோருக்குள்ளும் அவர் இருக்கின்றார். Let me show you one more scripture. நான் இன்னும் கூட இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். Romans chapter 12 verse 3. ரோமர் 12:3. For I say, through the grace given to me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God has dealt to every man the measure of faith. இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். எனவே கடவுள் ஒவ்வொருவருக்கும் அளவுக்கு ஏற்ப அந்த நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றார். He doesn't say a measure of faith, but the measure of faith means everybody is given the same faith. ஒரு அளவு என்று கூறவில்லை, அளவுக்கு ஏற்ப, வரையறுத்து கொடுத்த அளவுக்கு ஏற்ப என்று அவர் கூறுகின்றார். எனவே எல்லோருக்கும் அந்த நம்பிக்கையானது கொடுக்கப்பட்டுள்ளது. So if God is saying that faith is given to everybody the same, then why is some people getting healed, some people not getting healed? Why is some people's prayers getting answered, some people's prayers not getting answered? இவ்வாறு நம் எல்லோருக்கும் ஒரே அளவாகத்தான் அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஒருவருடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது, மற்றவருடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? ஒருவருக்கு குணமளித்தல் நடக்கின்றது, ஏன் மற்றவருக்கு நடக்கவில்லை? Let's see Matthew chapter 17. மத்தேயு 17 and verse number 14. 14 அவர்கள் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது
ஒருவர் அவரை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா என் மகனுக்கு இறங்கும், ஐயா என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். So in this incident there is a father and the son. இந்த நிகழ்ச்சியிலே ஒரு தந்தையும் ஒரு மகனும் இருக்கின்றார்கள். There is a great multitude there. அங்கு பெருந்திரளான மக்கள் கூட்டம் இருக்கின்றது. And this father comes to Jesus and kneels down and cries to his father. இந்த cries to Jesus and says, Lord have mercy on me. அந்த தந்தையானவர் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தடியிலே முழங்கால் படியிட்டு பாதத்தலை விழுந்து என் மேல் இரக்கமாயிரும் என்று வேண்டுகின்றார். He says, Lord have mercy on my son. என் மகன் மீதும் நீர் இரக்கமாயிரும் என்று அவர் ஜெபிக்கின்ற கேட்கின்றார். And then he says, my son has got a problem of fits. அப்போது அவர் சொல்கின்றார், என் மகனுக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது. He has been attacked by an evil spirit. அவன் ஒரு தீய ஆவியால் தாக்கப்படுகின்றான். And he often is thrown into the fire, often in thrown into the water. அவன் அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலும் அவன் தள்ளப்படுகின்றான். And then he says that I brought my son to your disciples. நான் என்னுடைய மகனை உங்களுடைய சீடர்களிடம் கொண்டு வந்தேன். And they could not cure him. ஆனால் அவர்களால் குணமாக்க இயலவில்லை. So the disciples, சீடர்கள், could not cure him. அந்த நோயினால் வலிப்பு நோயினால் வருந்திய அந்த மகனை அவர்களால் குணப்படுத்த இயலவில்லை. But the same disciples in the past, ஆனால் கடந்த காலத்தில் இதே சீடர்கள், they had great experience of healing people, casting out demons, and they came back with great joy and said to Jesus, you know Jesus, even the demons are subject to us, in your name Lord, the demons come out and people are healed. சீடர்கள் ஆண்டவர் இயேசு அவர்களை அனுப்பிய போது அவர்கள் சென்று அங்கு நற்செய்தியை அறிவித்து பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, நாங்கள் உம் பெயரால் பேய்களை ஓட்டினோம், நோய்களை குணப்படுத்தினோம், தீய அசுத்த ஆவிகள் உம்முடைய பெயரை சொன்னதும் அவை அலறி ஓடுகின்றன என்று தாங்கள் கண்ணால் கண்ட தாங்கள் செய்த அற்புதங்களை அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் பகிர்ந்து கொள்கின்றார்கள். One problem. ஒரு பிரச்சனை என்னவென்றால், that is the son. அது that is the son. அந்த மகன். Three people, different people want this son to be healed. மூன்று வகையான மக்கள் அந்த மகன் குணப்பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். That is the son's father. அந்த வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவனுடைய தந்தை. The disciples. இயேசுவுடைய சீடர்கள். And the Lord himself. ஆண்டவர் இயேசுவே. All the three people have the same desire. இந்த மூன்று வகையான மக்களும் ஒரே விருப்பம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். Even though the desires are the same, அவர்களுடைய விருப்பம் எல்லாம் ஒரே விருப்பமாக ஒன்றாக இருந்தாலும், two of them fail, one passes. ரெண்டு பேர் அதிலே தோல்வியுறுகின்றார்கள், ஒரே ஒருவர் மட்டும் அதில் வெற்றி பெறுகின்றார். And the ones who fail, that is the disciples, அவ்வாறு தோல்வியுற்றவர்களில் ஒருவர் யார் என்றால் அந்த சீடர்கள்.
When they failed and Jesus passed the test, they came to Jesus to ask him, what went wrong that we could not do it and you did it? அவர் இந்த தேர்விலே அவர்கள் தோல்வியுற்றதும் ஆண்டவர் இயேசு அதிலே வெற்றி பெற்றதும் அவரிடம் வந்து அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் நாங்கள் இதில் தோற்று போய்விட்டோம், எங்களால் ஏன் அந்த பேயை விரட்ட முடியவில்லை என்று அவரிடம் கேட்கின்றார்கள். So let's see what Jesus has to answer. இப்போது நாம் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு என்ன பதில் கூற போகின்றார் என்பதை பார்ப்போம். Let's take the first set, the father. நாம் முதலில் அந்த தகப்பனை எடுத்துக்கொள்வோம். The father said, your disciples failed, he could not be cured. அவர் சொன்னார், உம்முடைய சீடர்களிடம் என் மகனை கொண்டு சென்றேன், அவர்களால் குணப்படுத்த இயலவில்லை என்று கூறினார். Everybody look at that verse number 17. அதில் 17வது வசனத்தை நாம் எல்லோரும் நாம் பார்ப்போம். Why did the father fail? Jesus answered and said to the father, O faithless and perverse generation, how long shall I be with you? How long shall I suffer you? Bring him here to me. இயேசு அவரை பார்த்து இவ்வாறு சொன்னார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். So the English word is faithless. ஆங்கிலத்தில் விசுவாசம் அற்ற என்று faithless என்று கூறப்பட்டுள்ளது. Now let's see what was the response to the disciple that Jesus said. ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு என்ன பதில் கூறினார் என்று பார்ப்போம். Verse 18, everybody verse 18. 18வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. And Jesus prayed to the Father and asked the Father to heal the son. கொண்டு வந்து Verse number 18. 18வது வசனத்திலே Look into your Bible. பைபிள பாருங்க. And Jesus prayed to the Father and asked God the Father to heal the son. ஆண்டவர் இயேசு அந்த தகப்பனை நோக்கி அந்த மகனை குணப்படுத்துமாறு அவர் கூறினார். Is your Bible saying the same? அப்படி உங்க பைபிள்ல போட்டிருக்குதா, அந்த அப்பாட்ட அந்த பையனோட அப்பாட்ட நீர் குணப்படுத்தும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொன்னதா போட்டிருக்கா? போட்டிருக்குதா? Now did Jesus talk to God to heal the son? ஆண்டவர் இயேசு அப்பாவிடம் இந்த மகனை குணப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினாரா? Or did Jesus attack the devil? ஆண்டவர் இயேசு அந்த பேயை அவர் கடிந்து கொண்டாரா? அந்த அப்பாட்ட சொன்னாரா அல்லது பேயை கடிந்து கொண்டாரா? What do we do in our life? ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கின்றோம்? Do we talk to God about the devil or do we attack the devil in the name of Jesus? நம்ம கடவுள்கிட்ட இந்த பேய் இருக்குது அப்படினு சொல்லி நம்ம சொல்றோமா அல்லது நாம் பேயை கடிந்து கொள்கின்றோமா? நம்ம என்ன செய்றோம்? Why are you not talking? ஏன் பேச மாட்டேன்றீங்க? நம்ம என்ன செய்றோம் நம்ம வாழ்க்கையில? Your translation is correct. You repeat. Okay, I'll repeat. Did Jesus rebuke the devil or did he speak to God about the devil? ஆண்டவர் இயேசு அந்த பேயை கடிந்து கொண்டாரா அல்லது தந்தையாகிய கடவுளிடம் அதை முறையிட்டாரா? என்ன செஞ்சாரு? Rebuked the devil. In our life, do we talk to God about a problem or do we rebuke the problem? நம்ம வாழ்க்கையில நம்ம கடவுள்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனைகளை எடுத்துரைக்கின்றோமா அல்லது பிரச்சனையை நாம் கடிந்து கொள்கின்றோமா? நம்ம என்ன செய்றோம்? என்ன செய்றோம்? பிரச்சனையை எங்க கொண்டு போறோம்? To God. Now is Jesus teaching us to rebuke the enemy? ஆண்டவர் இயேசு நம்முடைய பகைவரை நாம் கடிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றாரா? See, I want you to understand the situation. இந்த சூழ்நிலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். There is only one boy. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கின்றார். The 12 of them are all there. 12 சீடர்களும் அங்கே இருக்கின்றார்கள். One evil spirit, 12 disciples. ஒரே ஒரு தீய ஆவி தான் இருக்கின்றது, 12 சீடர்கள் இருக்கின்றார்கள். Correct? அப்படித்தானே? They are all using their faith. அவங்க எல்லாரும் நம்பிக்கையிலே விசுவாசத்திலே இருக்கின்றார்கள். And the devil doesn't go. ஆனா அந்த பிசாசு வந்து போகல.
Now the father brings the same son from the disciple and gives it to Jesus. Now all the disciples are looking at Jesus. Let's see what he can do now. Now it is one son, one Jesus. Now Jesus rebukes the devil, and the Bible says that very moment the devil came out and he was cured from that very hour. அந்த நிமிடமே ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்தபோது அவர் அந்த பேயை கடிந்து கொண்டார் அந்நேரமே அந்த மகன் குணமடைந்தான் என்று பைபிள் கூறுகின்றது. Now the disciples began to question God, Jesus, the last time when we went we could heal people. The last time we went, we could cast out devil. But can you tell us this time, why did we fail? அப்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார்கள். இதற்கு முன்பு நாங்கள் சென்றோமே, அப்போது பேயை நாங்கள் ஓட்டினோமே, இதற்கு முன்பு நாங்கள் சென்றோமே, அப்போது நோயை குணப்படுத்தினோமே, இப்போது ஏன் எங்களால் அது முடியவில்லை என்று ஆண்டவர் இயேசுவையே அவர்கள் கேட்கின்றார்கள். Look at Jesus' answer in verse number 20. 20வது வசனத்தை பாருங்கள். அங்கு ஆண்டவர் இயேசு பதில் சொல்கின்றார். And Jesus said to the disciples, because of your unbelief. இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். He did not say because of faithless. அவர் நம்பிக்கை இன்மை என்று கூறவில்லை, நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்று கூறுகின்றார். He did not say because of lack of faith. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று அவர் கூறவில்லை. He said your problem is not faith. உங்களுடைய பிரச்சனை இந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்று கூறுகின்றார். Your problem is unbelief. உங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் நம்பிக்கை இன்மை என்று கூறுகின்றார். This is something strange. இது வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. Jesus is saying the problem is not faith. ஆண்டவர் இயேசு விசுவாசம் பிரச்சனை அல்ல என்று கூறுகின்றார். But it is unbelief. ஆனால் இது நம்பிக்கை இன்மை. Now, what is unbelief? நம்பிக்கை இன்மை என்றால் என்ன? What is unbelief? நம்பிக்கை இன்மை, நம்பிக்கை இல்லாதது. நம்பிக்கை இன்மை என்றால் என்ன? Unbelief is present in a person who has fear or worry. இந்த நம்பிக்கை இன்மை யாரிடம் காணப்படும் என்றால் ஒரு நபரிடம் பயமோ அல்லது அவர்களுக்கு கவலையோ இருந்தால் இந்த நம்பிக்கை இன்மை அவர்களிடத்திலே காணப்படும். Hallelujah. Hallelujah. Unbelief is in a person when that person believes that the word of God won't work for you. நம்பிக்கை இன்மை உடைய ஒருவர் இவ்வாறு அவர் இருக்கின்றார். இறை வார்த்தை செயல்படாமல் போய்விடுமோ, இறை வார்த்தை செயல்படுவதில்லை என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கின்றார். அவருக்கு நம்பிக்கை இன்மை இருக்கின்றது. Unbelief is in a person who has negative thoughts and negative expectations. நம்பிக்கை இன்மை யாரிடத்தில் இருக்கின்றது என்றால் ஒருவரிடத்தில் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றவர்களிடத்திலே நம்பிக்கை இன்மை இருக்கின்றது. Unbelief is in a person who is throughout the day thinking about his problems and problems and problems and problems and not thinking about the solution that comes from the word of God. நம்பிக்கையின்மை உள்ளவர்கள் எப்போதும் நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் பிரச்சனையை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இறைவார்த்தை வழியாக அதற்கு ஒரு தீர்வு உண்டு என்பதை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. Unbelief is in a person who is double minded, who is wavering all the time. நம்பிக்கையின்மை உள்ளவர்கள் எப்போதும் இரண்டு வகையான மனநிலை உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்போதும் அவர்கள் ஸ்திரமாக நிரந்தரமாக இல்லாமல் அசைந்து கொண்டே இருப்பார்கள். Unbelief and faith can be together at the same time in a person. நம்பிக்கையின்மையும் விசுவாசமும் ஒரு மனிதரிடம் ஒரே நேரத்தில் காணப்படலாம். Now let me give an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். Let's say you went for a check up because you had stomach problem. உங்களுக்கு வந்து வயித்துல ஒரு பிரச்சனை, அதனால நீங்க போய் ஒரு பரிசோதனைக்கு போனீங்க. So the doctor examined you, did some test. அப்போ மருத்துவர்கிட்ட போகும்போது அவங்க கொஞ்சம் பரிசோதனைகள்லாம் உங்களுக்கு செய்தாங்க.
And after all the tests, the doctor said, we have found a tumor inside your stomach. அப்போ அந்த சோதனைகள்லாம் செய்து அதுக்குள்ள பதில் வந்ததும் அவங்க சொன்னாங்க உங்க வயித்துக்குள்ள ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. Can you see the tumor? அப்போ உங்க கண்ணால அந்த கட்டியை